இந்த எத்தனை நாள் வரும் கொடுக்கலாம், எத்தனை எத்தனை வயசு வரும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து அதிகமா கொடுக்கிறது, அதாவது அந்த தாய் தப்பு சாப்பிடலாம சாப்பிடக்கூடாது. அதாவது அகீகா என்ற ஒரு தர்மத்தை பற்றி அவங்க கேட்கிறாங்க. அகீகா வந்து எத்தனை நாள் வரைக்கும் கொடுக்கணும், அகீகாவை யார் யார் சாப்பிடலாம்னு கேட்கிறாங்க. அகீகாண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது. குழந்தை பிறந்தது என்றால் அதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே, அது ஒரு சந்தோஷத்தை தரும். அந்த குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வேண்டி இஸ்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு விருந்தை நமக்கு அனுமதிக்கிறது. ஏன்னா குழந்தை பிறந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் தானே, அதுக்காக எப்படி அனுமதிக்கிறதுன்னு கேட்டா, ஆண் குழந்தை உங்களுக்கு பிறந்தால் ஏழாவது நாளில், ஏழாவது நாளில் தான், ஆறாவது நாளிலும் இல்லை, எட்டாவது நாளிலும் இல்லை, ஏழு நாட்களுக்குள்ள கிடையாது, ஏழாவது நாள் தான். ஏழாவது வெள்ளிக்கிழமை பிறந்தா வியாழக்கிழமை என்ன செய்யணும், கொடுக்கணும். வியாழக்கிழமை பிறந்தா புதன்கிழமை கொடுக்கணும். அப்ப என்னைக்கு பிறந்த கிழமைக்கு முதல் நாள் வச்சா ஏழாவது நாள் ஆயிரும். அப்ப வந்து ஒரு குழந்தை நமக்கு ஆம்பளுக்குள்ள பிறந்தால் ஏழாவது நாளில் இரண்டு ஆடுகளை, இரண்டு ஆடுகளை எடுத்து என்ன செய்யணும், அதை இறைச்சியாகவும் கொடுக்கலாம், சமைச்சியும் கொடுக்கலாம், விருந்தாகவும் கொடுக்கலாம். அது அது வந்து அதான் அக்கிக்காங்கிறது, மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வேண்டி. இது வந்து ஆம்பளை பிள்ளை பிறந்தால் ஏழாவது நாள் ரெண்டு ஆடும், பொம்பளை பிள்ளை பிறக்குமையானால் ஒரு ஆடும் வந்து அக்கிக்காக கொடுக்கணும் என்று இருக்குது. தலைப்பிள்ளைக்கு தான் கிடையாது, பத்து பிள்ளை பெற்றா பத்து ரூபாய் என்ன செய்யணும், கொடுக்கணும். எப்ப எல்லாம் குழந்தை பெறுகிறார்களோ அப்ப எல்லாம் என்ன செய்யணும், அந்த குழந்தைக்காக வேண்டி நம்ம வந்து அத குர்பானி மாதிரி அதை கொடுக்கணும். இதுல வந்து கொடுக்க வேண்டிய நாள் நல்லா விளங்கிக்கிறது, ஏழாவது நாள் தான் கொடுக்கணும். இது வந்து கட்டாயமா, இது கொடுக்கலன்னா பெரிய பயங்கரமான கொஸ்டின் வந்துருமான்னு கேட்டா, ரசூல் சல்லா சொல்றாங்க லிமன் சா விரும்பினவங்க கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா காசு சம்பந்தப்பட்டதை வந்து எல்லாருக்கும் கட்டாயமாக்க முடியாது. அது குறிப்பிட்ட நாள்ல செய்யணும் போது அந்த நாள்ல அவட காசு எல்லாமே போயிடும். ஏழாவது நாள் தான் செய்யணும்னு சொல்லி கட்டாயமாக்கணும்னு சொன்னா ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்ட காசு உட்கார்ந்துட்டு இருப்பான், அவன்ட்டு போய் ஏழாவது நாளைக்கு என்னன்னு கொடுப்பான், இருக்கிறவன் தான் கொடுக்க முடியும். அனைவருக்கும் முடியாதுங்கிறதுனால ரசூல் சல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா லிமன் விரும்புனா நீ கொடுக்க நல்லது, விரும்புனவங்க கொடுக்கலாமே தவிர குழந்தை பிறந்துச்சா கடன் வாங்கக்கூடாது. விளங்குதா? ஆமா, சிரமப்பட்டு அடுத்த பிச்சை வாங்கிடக்கூடாது. இதெல்லாம் செலவு, அடுத்த மாசம் செலவுக்குள்ள காசை கொண்டு இதுக்கு செலவழிச்சுட்டு அப்புறமா கடன் வாங்க நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செஞ்சிருக்கானா, இந்த ஒரு அக்கிக்கா கொடுப்பதனால் இந்த மாசத்தினுடைய செலவை பாதிக்காதா, மருத்துவத்துக்குள்ள செலவை பாதிக்காதா, யார்ட்டையும் கடன் வாங்குற நிலைமை ஏற்படாதா, அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், இந்த அக்கிக்காங்கிற முறையில இரண்டு ஆடு ஒரு ஆடு ஏழாவது நாள் என்ன செய்யணும், அறுத்து செய்யணும். இத வந்து யாரு வேண்டாலும் சாப்பிடலாமா, யாரு வேண்டாலும் சாப்பிடலாம். நேர்த்தையாக, நேர்த்தைன்னு நம்மளா செய்யணும் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன். என்ன கண்டிஷன், நேர்த்தைன்னு செஞ்சிட்டோம்னா ஏழைக்கு தான் கொடுக்கணும். அல்லாவுக்கு சொந்தமானதுக்குனா ஏழைக்குங்கிற அர்த்தம் இஸ்லாத்துல. அல்லாவுக்காக ஒரு ஆட்டம் இருக்கிறேன்னா ஏழைக்கு கொடுக்கறேன்னு அதுக்கு அர்த்தம். அல்லாவுக்காக ஒரு நூறு கிலோ அரிசிய நான் தர்மம் செய்யறேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஏழைக்கு கொடுக்கறேன்னு அர்த்தம். அல்லாவுக்காக ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னா ஏழை கொடுக்கறேன்னு அர்த்தம். அதுல பணக்காரன் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. நேர்ச்சை நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, நேர்ச்சை என்ன வளர்ந்ததுல எனக்கு இந்த வயிற்று வழியா இருக்குது, அது போயிடுச்சுன்னா நான் ஒரு பத்து ஏழைக்கு சோறு போடுறேன், அல்லாவுக்காக வந்து நான் வந்து ஆயிரம் ரூபாய் செலவழிக்கிறேன் இப்படிங்கிறான். ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக வேண்டி இதை செஞ்சா இதை செய்வேன், அதான் நேர்ச்சைங்கிறது. நேர்ச்சை வந்து நோன்பு தொழுகை மாதிரி நேர்ச்சை பண்ணலாம், காசு பணம் சம்பந்தப்பட்டது நேர்ச்சி பண்ணலாம், தொழுகிறேன் நோம்பு வைக்கிறேன் நேர்ச்சி பண்ணிக்கலாம், அல்ல சோறாக்கி போடுறேன், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், அல்ல நல்ல காரியத்துக்கு செலவழிக்கிறேன் செஞ்சுக்கலாம். ஆனா நேர்ச்சைன்னு காசு சம்பந்தப்பட்டு நேர்ச்சை செய்தால் அல்லாவுக்கும் செய்து விட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன, ஏழைக்கு அர்த்தம். அல்லாவுக்கும் உள்ளதுல யாருக்கு பங்கு இல்ல, பணக்காரங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்ப நீங்க ஒரு ஆட்டம் இருப்பதா நேர்ச்சி பண்ணீங்கன்னு வைங்க, அதை நீங்க சாப்பிடக்கூடாது, உங்க சொந்தத்துல பணக்காரங்க இருந்தா சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல பணக்காரங்க இருந்தா சாப்பிடக்கூடாது, ஏழைகளுக்கு மாத்திரம் என்ன செய்யணும், விநியோகம் பண்ணிடுறது. இது நேர்ச்சைக்கு மட்டும்தான், நேர்ச்சை இல்லாம அல்லாவும் ஒரு சூழல் நமக்கு சுண்ணத்தாக்கி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான குர்பானியா இருக்குமையானால் நம்மளும் சாப்பிடலாம், சொந்தக்காரங்கள ஏழைக்கும் கொடுக்கலாம், பணக்காரங்களும் கொடுக்கலாம், பணக்காரங்களுக்கா தேடி கூட கொடுக்கலாம். விளங்குதா?
நம்ம கொடுக்கிறோம், சொந்தக்காரங்க கூட பணக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா விருந்தாக போடும் போது அதுக்கு மட்டும் தடை இருக்கிறது. என்ன தடை இருக்கிறது? சர்ரு தாமி தாமும் யுதாலகல் அக்னியாவும் யுத்திரங்கள் புகரா. ஏழைகளை விட்டுவிட்டு பணக்காரங்களை மாத்திரம் அழைத்து கொடுக்கப்படுற விருந்து தான் விருந்துகளில் மகா கெட்டது அப்படின்னு அதிசயம் இருக்குது. அந்த மாதிரி நோக்கத்துக்காக வேண்டி நீங்க ஏழைகளை புறக்கணிக்க கூடாது. உங்க தெருவுல எல்லாமே பணக்காரங்களை இருக்கிறாங்களா? ஏழைகளை இல்லையா? பணக்காரங்களா கொடுத்தது தப்பு கிடையாது. ஏழை புறக்கணிச்சு செஞ்சிடக்கூடாது. இதுதான் எதுக்கு உள்ளது, வந்து நேர்த்திக்கு உள்ளதுங்க. அகீகாவை பொறுத்த வரைக்கும் நீங்களா கடமையாக்கிக்கிட்டதா அல்லாவா கடமையாக்குனதா? நேர்த்தி நீங்களா கடமையாக்கிட்டீங்க. எனக்கு இது போனால் நான் இதை செய்வேன், எனக்கு இது வந்தால் நான் அதை செய்வேன்றது நீங்க கடமையாக்குறது நேர்த்தி. அகீகாங்கிறது நீங்க நினைச்சு உங்க மேல அது வரல. அது மாதிரி ஒரு குர்பானிங்கிறது நீங்க நினைச்சு உங்க மேல கடமையாவல, அல்லாஹ் ரசூல் நம்ம கடமையாக்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற விஷயங்களாக இருந்தால் அது ஏழைக்கு சொந்தம் கிடையாது. குர்பானி கறிய வந்து நீங்க சாப்பிடலாம்ல, பணக்காரங்களுக்கு கொடுக்கலாம்ல, ஏழை கொடுக்கலாம்ல, சொந்தத்திலையும் கொடுக்கலாம்ல, வெளியிலையும் கொடுக்கலாம்ல, அது மாதிரி கொடுக்க வேண்டியதான். அக்கீக்காவும் என்ன செய்யலாம், நீங்களும் சாப்பிடலாம், உங்க பெற்றோரும் சாப்பிட்டுக்கலாம், பணக்கார சொந்தக்காரங்களும் கொடுக்கலாம், ஏழை சொந்தக்காரங்களும் கொடுக்கலாம், சொந்தம் இல்லாதவங்களும் கொடுக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஏழாவது நாள் தானே செய்யணும், கொடுக்கணும். அப்ப ஏழாவது நாள் கொடுக்கணும். ரெண்டு ஆடு ஒரு ஆடுங்கிற கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரி யார் வேணாலும் சாப்பிடலாம், அதுக்கு எந்த விதமான ஒரு விதிமுறையும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. சக்தி உள்ளவங்க கொடுக்கணும், சிரமப்பட்டு கொடுத்துடக் கூடாது. இது அவனுடைய விஷயம்.